எங்களுடைய அதிகபட்ச நோக்கம் என்னன்னா நாட்டு பசும்பாலை வச்சு அதன் மூலமா அந்த பால்கோவாவை உண்மையான சுவையை மக்களுக்கு கொடுக்கணும். இதுதான் எங்க தலையான பணி, வேற ஒன்றும் இல்லைங்க. ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நமக்கு எல்லாத்துக்குமே ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்குங்க. அந்த ஸ்வீட்லேயே எப்போவுமே பால்கோவாவுக்கு ஒரு தனியான சிறப்பிடம் இருக்குது. இந்த பால்கோவா அப்படின்னா எல்லாருக்கும் நினைவு வருது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூருடைய பால்கோவா தாங்க. ஆனால் அந்த பால்கோவுக்கு இணையாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சங்கராபுரம் தாலுக்காவில் தேவபாண்டலம் அப்படிங்கிற கிராமத்தில் கிட்டத்தட்ட ஒரு 30 வருடங்களுக்கு மேலாக நம்ம நண்பர் ஒருவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த நீராவியை பயன்படுத்தி பால்கோவா வந்து தயார் பண்ணிட்டு வராரு. இந்த பால்கோவா சுவை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த சுவையை வார்த்தைகளால் சொல்லவே முடியாதுங்க. அவ்வளோ ஒரு அருமையாக இருந்துச்சு. நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம். இந்த பால்கோவை இவங்க எப்படி தயார் பண்ணுறாங்க, இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அந்த பால்கோவை எப்படி விரும்பி வாங்குறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ணா வணக்கம். வணக்கம் அண்ணா. நம்ம தோழன் பால்கோவா கம்பெனி எங்கன்னா அமைஞ்சிருக்கு, நீங்கள் எவ்வளோ நாளாக இந்த தொழிலில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கீங்க? என் பேர் வந்து சக்திவேல். இந்த தோழன் பால்கோவா கம்பெனியின் மேலாளர். எங்கள் நிறுவனம் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் தாலுக்காவில் திருவண்ணாமலை டு கள்ளக்குறிச்சி மெயின் ரோடு பக்கத்திலே இருக்குங்க. இந்த மூணு திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம் மாவட்டத்துக்கு எங்கள் பால்கோவா கம்பெனி தான் ஒரு அடையாளம். இங்கே வந்து தோழன் பால்கோவா பால் நிறுவனம்னு சொல்லி ஆரம்பித்தோம். ஆரம்பத்தில் 32 வருஷம் முன்னாடி பால் விற்பனையை செஞ்சுட்டு இருந்தோம். அந்த பால் விற்பனையில் சில நேரத்தில் வியாபாரம் ஆகாத நேரத்தில் அந்த பாலை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சிக்கிட்டு இருந்தோம். அந்த நேரத்தில் ஒரு உதித்த ஒரு ஐடியா தான் இது. கிட்டத்தட்ட 32 வருஷமாக இது இயங்கிட்டுருக்கு. எங்களுடைய நோக்கம் என்னன்னாக்கா இதை வந்து உண்மையான உற்பத்தியை கொடுக்கணும் மக்களுக்கு. இந்த ஒரு சேவைக்காக தொழிலுக்காக போல சேவைக்காக பண்ணிகிட்ருக்கோம். அதாவது எங்கேயுமே கிடைக்காத அளவுக்கு நாங்கள் ஒரிஜினல் சுத்தமான பால்கோவா தரோம். நாங்கள் அதிகபட்ச விளம்பரமோ எதுவுமோ பண்ணுறதில்ல. வாங்குற வாடிக்கையாளர் தான் இதை வந்து வெளியில் பிரபலம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நாங்களாம் எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டும் பண்ணதில்லைங்க. இதுதான் எங்கள் நோக்கமோ இதுதான். இதுதான் தொழிலாகவே நாங்கள் பார்க்குறோம், சேவையாக தான் பார்த்துட்ருக்கோம். இந்த பால்கோவா தயார் பண்ணுறதுக்கு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னா பால் தாங்க. இந்த பாலை இவங்க எப்படி கொள்முதல் பண்ணுறாங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்திலேருந்து விவசாயிகள் வந்து நேரடியாகவே கொண்டு வந்து அந்த பாலை இவங்ககிட்ட கொடுக்குறாங்க. இவங்க இந்த பால் வந்து சுத்தமானது தானா, இந்த பால்கோவா செய்கிறதுக்கு ஏற்ற முறையில் இந்த பால் இருக்கா அப்படின்னு சொல்லி அதனுடைய தரத்தை வந்து ஆராய்ச்சி செய்து அதுக்கப்புறம் தான் பால்கோவா தயாரிறதுக்கு தயாராகிறாங்க. ஃபஸ்ட்டு நான் இங்கே வந்து பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா பால்கோவா செய்கிறதுக்கு எதுக்கடா விறகு அப்படின்னு நான் நினச்சேன். அதுக்கப்புறம் தான் அவங்க சொன்னாங்க, இவங்க பழையங்கால முறையை ஃபாலோ பண்ணி அந்த நீராவியை தயாரிக்கிறாங்க. அந்த நீராவியை தயாரித்து அதில் இருந்தாங்க பால்கோவை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அந்த நீராவி எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்களே பார்க்குறீங்க, கிட்டத்தட்ட ஒரு பெரிய வந்து ஒரு பிராய்லர் இருக்குது. இந்த பால்கோவா செய்கிறதுக்கு முன்னாடி தினந்தோறும் காலையில் வந்து இந்த விறகுகளை வந்து பயன்படுத்தி அதன் மூலமா வந்து பார்த்திங்கன்னா வெப்பப்படுத்துகிறாங்க. அந்த வெப்பப்படுத்தி அந்த நீராவியை வந்து தயாரிக்கிறாங்க. அந்த நீராவியை தயாரித்து அது இந்த நீராவியை வந்து பார்த்திங்கன்னா இந்த கொள்கலனுக்கு வருது. இந்த கொள்கலனிலிருந்து தான் நம்ம பால்கோவா செய்கிற முறையை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பாலை வந்து இந்த ட்ரம்மில் வந்து ஊற்றிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து நீராவி வருது. இந்த நீராவி என்ன பண்ணுதுன்னா இந்த பாலை நல்லா வந்து வெப்பப்படுத்துது. அப்படி வெப்பப்படுத்தும் பொழுது அது நல்லா அந்த பால் வந்து அந்த வெப்பத்தினால வந்து நல்லா திரித்திரியாக மாறுதுங்க. அந்த திரித்திரியாக மாறும் பொழுது அந்த பால்கோவனுடைய அளவுக்கு தேவையான அளவு சர்க்கரையை ஆட் பண்ணுறாங்க. வேறு எதுவுமே இதில் ஆட் பண்ணுறது கிடையாது. மீண்டும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு அந்த பால் வந்து அந்த பால்கோவா பதமாக வர வரைக்கும் அருமையாக வந்து பார்த்திங்கன்னா இங்கக்கூடிய பணியாட்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து அருமையாக வந்து கிண்டுறாங்க. அப்படி கிண்டும் பொழுது அந்த பால்கோவா வந்து கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பால்கோவா வந்து ரெடி ஆயிடுது. இந்த பால்கோவை எப்படி கிண்டுறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த பால்கோவை நிறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொன் நிறத்தில் வரணுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அப்படி கிண்டும் பொழுது அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சுவையை நல்லா முகர்ந்துக்கிட்டு நல்லா அனுபவிச்சு ரொம்ப ஒரு ரசனையோடு வந்து அவங்க பார்த்திங்கன்னா அந்த பால்கோவை வந்து கிண்டுறாங்க. அப்படி கிண்டும் பொழுது அது கரெக்டான அந்த பொன் நிறம் வந்த உடனே ஒரு சிறிய ஒரு விசிறியை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பால்கோவனை அனைத்தையும் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. கலெக்ட் பண்ணிவிட்டு ஒரு சிறிய பாத்திரத்தில் வந்து அந்த பால்கோவை வந்து அப்படியே எடுத்துக்கிறாங்க. அதை பார்க்கும்பொழுது அப்படியே வந்து நம்ம நாக்கில் வந்து கண்டிப்பாக எச்சு ஊறுங்க. அந்த அளவுக்கு ஒரு அருமையான முறையில் வந்து இது வந்து தயாரிக்கிறாங்க.
ஆனால் இப்போ நம்ம கம்பெனிக்கு தினந்தோறும் வந்து எவ்வளோ எத்தனை லிட்டர் பால் கொள்முதல் பண்ணுறீங்க, எத்தனை கிலோ வந்து பால்கோவை வந்து நீங்கள் தயாரிக்கிறீங்க? சராசரியாக காலையில் ஒரு 300 லிட்டர், சாயங்காலம் ஒரு 250 லிட்டர் பண்ணுறேங்க. இது தேவைப்படும் போது அதிகமாகவும் பண்ணுவோம். இந்த அளவு தான் நாங்கள் பண்ணிவிடுவோம். தேவைப்பட்டால் அதிகம், இல்லைனாக்க சராசரியாக காலையில் 300, சாயங்காலம் 250 லிட்டர் பண்ணுவோம். ஆனால் இப்போ இந்த பால்கோவை செய்முறையை பற்றி அப்படியே கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். முதல்ல பாய்லர் பற்ற வைக்கணுங்க, நீரை சூடாக்கி 100 பவுண்டு வர வச்சோம்னா அது மூலயமா நீராய்வு கொண்டு வந்து பால் ஊற்றுறங்க. பால் சுண்டும்போது சில கடைக்காரங்க வந்து சக்கரை போடாமல் கேட்பாங்க. சக்கரை போடாமல் கேட்குறவங்களும் சக்கரை போடாமல் அப்படியே வெறும் பாலை கொதிக்க வச்சு அதை பதமாக இறக்கி கொடுத்துருவோம். நம்ம விற்பனைக்கும் சில கடைகளுக்கு ட்ரே மூலயமாக கேட்பாங்க, லூஸாக கேட்பாங்க, கெட்டியாக கேட்பாங்க. இதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் சக்கரை போட்டு உற்பத்தி மாற்றி கொடுப்போம். இப்படி தான் உற்பத்தி, சிம்பிள். வேறு எதுவுமே அதிகபட்சமான அதெல்லாம் எந்த ஒரு மாயஜாலெலாம் கிடையாது. நீங்கள் தயாரிக்கக்கூடிய பால்கோவை வந்து நீங்கள் எப்படி நான் மற்ற மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்குறீங்க? ஆரம்பத்தில் சிறு தொழிலாக பண்ணிகிட்டு இருந்தேங்க. அது வாங்கின கன்சியூமர் இருக்காங்க இல்லையா, அந்த திருவண்ணாமலை டு கள்ளக்குறிச்சி போகிற திருவண்ணாமலை தீபம் ஒன்று பெருமை, கொஞ்சம் ஃபேமஸானது. அங்கே போகும்போது வரும்போது வாங்கினவங்க விளம்பரப்படுத்தியதன் மூலம் கள்ளக்குறிச்சி, ஆத்தூர், சேலம், இந்தாண்ட பார்த்திங்கனாக்கா வடலூர், நெய்வேலி, கோயம்புத்தூர் வரைக்கும் நம்மளது போகுதுங்க. இதை விட ஃபாரினர்லேருந்துலாம் நிறையா பேர் இங்கேருந்து வேலைக்கு போகிறாங்க இல்லையா, அவங்க நிறையா பேர் இங்கே தான் வந்து வாங்கிட்டு போவாங்க. ஆனால் இப்போ கடைகளையும் தாண்டி இப்போ திருமணம் அந்த மாதிரி நிகழ்வுகளாம் இருக்குங்களா, அவங்களாம் வந்து நம்மகிட்ட வந்து பால்கோ கொள்முதல் வாங்குறாங்களா? சுப நிகழ்ச்சிக்கு அத்தனை நிகழ்ச்சிகளுக்கும் நம்மகிட்ட வந்து வாங்குவாங்க. அதாவது பல்க் ஆர்டர், மொத்தமாக ஆர்டர் கொடுத்து ஒரு 50 கிலோ, 100 கிலோ இந்த மாதிரி அவங்க தேவைக்கேற்ப நம்மகிட்ட தான் ஆர்டர் கொடுத்து வாங்கிக்குவாங்க. இப்போ சுவீட்டுன்னு நான் இனிப்புனாவே நம்ம பால்கோவை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா இடத்துலையும். சுட்டு வட்டார பகுதி அனைத்து ஊர்லேயும் நம்ம பால்கோவை வந்து ஃபேமஸாகவே அவங்க வச்சு அது வச்சா ஒரு கௌரவமாகவும் நினைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பால்கோவை செய்யும்போது நான் பார்க்குறேன் சுகர் மட்டும்தான் ஆட் பண்ணுறீங்க, ஆனால் இருந்தாலும் வந்து அந்த சுவை வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. அந்த சுவைக்கு ஏதாவது தனித்துவமான ஏதாவது காரணம் இருக்குங்களா? அதுதான் தரமான பசும்பாலில் செய்கிறதுங்க. இது வேறு எதுவுமே செய்யக்கூடாதுன்றது எங்கள் நோக்கமே. எங்கள் நோக்கம் முதலே நான் உங்கள்ட்ட சொன்னது அதுதான், பியூரான பால் எடுத்து தரமாக தரம் பிரித்து அதன் மூலயமா அது நாட்டு சக்கரை போடலான்னு ஒரு ஐடியா இருந்ததுங்க. அது சுவை வரல, அதனால் சரி வேறு வழி இல்லாமல் இந்த சீம சர்க்கரையை போட்டு நாங்கள் உற்பத்தி பண்ணுறோங்க. வேறு எதுவுமே கிடையாது, பால் சர்க்கரை அப்படி சுண்டை வச்சு இறக்கிறது தான் எங்கள் வேலை. இப்போ நம்ம கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ வேலையாட்கள் வச்சுருக்கீங்க, அவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி உதவிகள்லாம் செஞ்சுட்டு வரீங்க? ஆரம்பித்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நானும் இன்னொரு தம்பி ரெண்டு பேர் தான் செஞ்சோம். வந்துட்டு இருக்கும்போது வியாபாரம் அதிகம் ஆக ஆக அதுக்கேற்ற மாதிரி ஆட்கள் தேவைப்பட்டு இப்போ ஒரு 7-8 பேர் வேலை செஞ்சுட்டாங்க. இதெல்லாம் நாங்கள் யார் இருக்கணும்னு இல்லை, அவங்களாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக நடந்துகிட்ருக்கோம். இவங்க தான் வரணும், இது தான் வரணும்லாம் கிடையாது, அவங்க வேலையாகவே எங்கள் பணியாளர்கள்லாம் செய்வாங்க. எந்த ஒரு வேறுபாடும் பார்க்காம அவங்க வேலையை கரெக்டாக செஞ்சு முடிச்சுருவாங்க. அந்த மாதிரி ஆட்கள் தான் இருக்காங்க. இப்போ இங்கே பால்கோவை தயாரிச்சிட்டிங்களா, இப்போ தினந்தோறும் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஸ்டால் வச்சுருக்கீங்க, அந்த ஸ்டாலுக்கு வந்து மக்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து ஆதரவு கொடுக்குறாங்க, அதை பற்றி சொல்லலாம். ஆதரவுனா இங்கே இதுக்கு டைமே இல்லைங்க, எந்த நேரத்துலையும் வந்து ஆள் இருப்பாங்க. எப்போ வேணாலும் பாதி நேரத்தில் வந்துலாம் பாதி இந்த திருவண்ணாமலை டு கள்ளக்குறிச்சின்ற ரோடுன்றதுனால எந்த நேரமும் வந்து எங்களை தேடுவாங்க. நாங்கள் தான் அதுக்கு தனியாக ஒரு ஆளை போடாமல் காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 10:30 வரைக்கும் வச்சுருக்கிறோம். சில நேரங்களில் வெயிட் பண்ணிலாம் வாங்கிட்டு போயிட்டுருக்கவங்க இருக்காங்க. இன்றைக்கும் நம்ம ஸ்டாலில் வாங்குகிற கூட்டங்கள் அதிகம் தான். ஒரு கிலோ பால்கோவா வந்து பார்த்திங்கன்னா இப்போ இங்கே இருக்கக்கூடிய சுற்றுவட்டார மக்களுக்கு எவ்வளோ விலை நிர்ணயம் பண்ணியிருக்கீங்க, இதே வந்து வெளியில் வந்து கடைக்கெலாம் கொடுக்குறீங்களா, அவங்களுக்கு வந்து ஒரு கிலோ எவ்வளோ விலையை வந்து கொடுத்துக்கிட்டு வரீங்க? நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இது லாப நோக்கத்தோடு பண்ணுறது இல்லைங்க, இது ஒரு சேவையாக பண்ணுறோம். அதாவது வெளியில் விற்பனையாக இருந்தாலும் எங்கள் ஊழியர்களுக்கும் உட்பட ஒரே விலை தான், அதிகபட்ச விலை கிடையாது. ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு லாபத்தை வச்சு இது எதுவும் ஸ்தம்பித்து ஆகக்கூடாதுன்றதுக்காக, இதை இது வருமானத்தால் இது பாதிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக மட்டும்தான் வச்சு. கிட்டத்தட்ட 30 வருஷமாக இதே மாதிரி தான் இருக்குங்க, இந்த 32 வருஷமாகவும் இதே மாதிரி தான் இந்த கம்பெனி இருக்குது. மக்கள் விரும்புகிற சுவையை மட்டும் கொடுக்கணும், தரத்தில் எந்த ஒரு பின்னடியும் வரக்கூடாது. அதுக்காக ஒரு நார்மலான ஒரு விலையை வச்சுட்ருக்கோம், அவ்வளோதானுங்க. மற்றபடி தமிழ்நாடு முழுக்க கொண்டு போகிறாங்க. தமிழ்நாடு முழுக்க போகும்போது ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்து அக்மார்க்கு கொடுத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த குழு வந்து எங்கள்கிட்ட வந்தாங்கன்னா கண்டிப்பாக சங்கராபுரம் பால்கோவா, தோழன் பால்கோவா தான் சொல்லுவாங்க. இதை நீங்கள் 100% ஏற்றுக்கலாம், செய்வாங்க வந்தாங்கன்னா. நான் வீடியோடைய ஆரம்பத்திலேயே சொன்னேன் பால்கோவா அப்படின்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா வந்து டெஸ்ட் பண்ணவங்களும் சரி மற்றவங்களும் சரி எல்லாருமே மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேவபாண்டலம் கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்த பால்கோவா டெஸ்ட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இவருடைய ஃபோன் நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு யாருக்கு தேவைப்படுதோ வந்து நீங்கள் பயன்படுத்திக்கிங்க.